வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதிமுக திமுக கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் முத்தமிழ் செல்வனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட காணை, மாம்பழப்பட்டு, அரியலூர், திருக்கை, கெடார், திருவாம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசியவர், மத்தியில் உள்ள பாஜக ஆட்சி தமிழகத்தின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் மத்திய அரசின் கனிவு நமக்கு வேண்டும் என்றும் அப்போதுதான் திட்டங்கள் நிறைவேற்ற முடியும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு தமிழகத்திற்கு எதிராக திட்டங்கள் கொண்டு வந்தால் முதல் ஆளாக அதிமுக அரசு எதிர்க்கும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரசாங்கம் எந்த அளவுக்கு சிறப்பான முறையிலே ஏழை எளிய கற்பனை தாய்மார்கள் அந்த குழந்தை பிறக்கின்ற பொழுது எவ்வித இடையூறும் இல்லாமல் சிறப்பாக வகப்பேறு பெற வேண்டுவதற்காக எப்படி அரசு எடுத்த நடவடிக்கை, அதற்கு மேலாக உடல் உறுப்பு மாற்றம் சிகிச்சை ஒரு கையிலையா இறந்தவர்களிருந்து கையை கொடுத்தலாம், அதை இன்னைக்கு கண்ண இல்லையா இறந்தவர்களிருந்து கண்ணை கொடுத்தலாம். இப்படி உடல் உறுப்பு மாற்றம் சிகிச்சை இந்தியாவிலேயே தொடர்ந்து 4 ஆண்டுகளாலும் முதல் தேசிய உறுதி பெற்றிருக்கிறது. இன்றைக்கு மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குது. இன்றைக்கு தமிழகத்தில் போடுகின்ற திட்டங்கள் நிறைவேற்ற வேணும்னா மத்திய அரசுடைய கனிவு வேணும், நமக்கு பார்வை நமக்கு வேணும், அப்பதான் திட்டத்தை நிறைவேற்ற முடியும். நீங்க கொடுக்குறீங்க நந்தன் கால்வாயை இணைக்க வேணும் சொல்றீங்க, நந்தன் கால்வாயை இணைக்க வேணும்னா மத்திய அரசு அனுமதி வரும். ஏன்னா சாத்தனூர் அணையில் இருந்து உபரி நீர் வெளிவரும் போது நந்தன் கால்வாய் வழியா நம்முடைய விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரணும்னா அங்க தயவு செய்யாது விரோதமா எதிர்கால ஏதோ ஒரு செயல் வந்தால் அதை எதிர்க்கின்ற ஒரே கட்சி அனைத்து